வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். இருமுகன் படத்தை எடுத்த டைரக்டர் ஆனந்த் சங்கர் டைரக்ஷன்ல ஆக்டர் விஷால் எனிமி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல வில்லனா ஆக்டர் ஆரியா நடிச்சிருக்காரு. இது போக இந்த படத்துல ஆக்டர் பிரகாஷ் ராஜ், மம்தா மோகன்தாஸ், மிருணாலினி, கருணாகரன் இவங்களும் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா தான் இந்த படத்தோட ஷூட்டிங்க கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு அப்படிங்கிற அப்டேட் ஆக்டர் விஷால் கொடுத்திருந்தாரு. நேத்துக்கு இந்த படத்தோட டீசர் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்திருந்தாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா எனிமி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீசர் பத்தி சொல்லணும்னா ஆக்ஷன் சீன்ஸ்ல நடிக்கிறது ஆக்டர் விஷாலுக்கு கை வந்த கலை அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இந்த படத்திலயும் பாத்தீங்கன்னா ஆக்சன் சீன்ஸ்ல ரொம்பவே மாசா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஆக்டர் ஆரியாவோட லுக் பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல ஆக்டர் ஆரியா வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கறதுனால கெட்டப்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் ஆக்டர் ஆரியா அவரோட நடிப்பால அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு கொண்டு போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்திலே ஆபத்தான எதிரி யாருன்னா உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச உன்னோட நண்பன் தான் அப்படிங்கிற சூப்பரான தத்துவத்தையும் டீசரோட எண்டிங்ல ஆக்டர் பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. டீசர்லயே பாத்தீங்கன்னா படம் செப்டம்பர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. செப்டம்பர் அப்படிங்கறனால படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்டர் ஆரியாவும் விஷாலும் பாத்தீங்கன்னா நல்ல கதைகளை சூஸ் பண்ணி இப்போதைக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த படமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி படமா தான் அமையும். இந்த வீடியோ பாக்குற நீங்க எனிமி படத்தோட டீசருக்கு 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.